சாதாத் ஹசன் மண்டோ நூற்றாண்டு விழாவிலே பேசினார். அதை நினைவு கூர்ந்து தொடர்ந்து செல்வது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன். சந்தை பொருளை போல ஒரு பிரதமரை விளம்பரம் செய்கிறார்கள். அந்த சந்தை பொருளா இந்த மக்களை ஆளப்போகிறது? இந்த நாட்டினுடைய அடிப்படை கொள்கைகளை விட்டு வெகு தூரத்திற்கு மக்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு அபாயம் நேர்ந்து கொண்டிருக்கின்றது என்று கவலைப்பட்டார்கள். அந்த கவலைக்கு மாற்றமாக நாடாளுமன்றத்திலே தொடர்ந்து 10 ஆண்டுகள் குரல் கொடுத்துவிட்டு இங்கே வந்திருக்கின்றார். சீதாராம் யெச்சூரி ஐயா அவர்கள் செய்திருக்கின்ற பணியை எப்படி மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால், திரையிலே ஒரு சில வசனங்கள் சிலரை மெரிசலாக்கி இருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் மெரிசலாகியிருக்கிறார்கள். 10 ஆண்டுகள் நாடாளுமன்ற உரையிலே அவர் எந்த அளவுக்கு அவர்களை மெர்சலாக்கி இருப்பார் என்பதை இங்கே நாம் மதிப்பீடு செய்ய முடிகின்றது. ஜனநாயகத்திலிருந்து பாசிசத்தோடு கூட்டரசியல் வைத்தவர்கள் இந்த மண்ணிற்கு தந்திருக்கின்ற அரசியல் எல்லாம் மருத்துவத்தில் நீட்டரசியல், செல்லாத நோட்டரசியல், மனிதநேயத்தை மறந்த மாட்டரசியல். ஆகவே இதிலிருந்து மக்களுக்கு ஒரு மறுபடியும் ஒரு விடுதலை போராட்டத்தை நோக்கி இங்கே மக்களை வழிநடத்துவதற்காகத்தான் இந்த உரைகள் அமைந்திருக்கின்றன. வந்தபோது மேல் சபையில் கூட ஃபீமேலின் குரலை ஒலித்த மரியாதைக்குரிய நம்முடைய அன்பு சகோதரி கவிஞர் கனிமொழி வந்திருக்கிறார்கள். மணிக்கணக்கிலே மக்களுக்காக குரல் கொடுத்தவர்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தை போல மணி துளிகளிலே கருத்தை பதிய செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது என்று அன்பு நண்பர் ராஜமுருகன் கூட கேட்டார். நான் சொன்னது, இங்கே வந்திருப்பது உரையாற்ற அல்ல, தோழர் சீதாராம் யெச்சூரி நாடாளுமன்றத்திலே ஆற்றிய உரைகளுக்கு ஒரு நன்றி உரை சொல்வதற்கு. அத்தனை பிரச்சனைகளும் தொட்டிருக்கிறார். காஷ்மீரை தொட்டிருக்கின்றார், விவசாயிகள் பிரச்சனையை பேசியிருக்கின்றார், இன்றைக்கு ஜிஎஸ்டி வரி என்று சொல்கிறார்களே அதனுடைய பித்தலாட்டங்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கின்றார். சிறுபான்மை மக்கள் தொடர்ந்து குறிவைத்து கொல்லப்படக்கூடிய கொடுமைக்கு எதிராக அரசியல் சாசனத்தின் விழுமியங்களை காப்பாற்ற ஒரு போராளியாகவே அங்கே நின்று போராடி இருக்கின்றார். மனிதநேயத்தின் குரலை எதிரொலித்திருக்கின்றார். அது எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஒரு நன்றியை சொல்கின்ற இந்த நேரத்திலே அவர் உரையிலிருந்து ஒரு வரலாற்று குறிப்பை நான் இங்கே நினைவு கூற விரும்புகின்றேன். இந்திய நாடு முழு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதை 1921 அகமதாபாத்தில் நடந்த காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்திலே முன்மொழிந்ததே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரதிநிதிகள் தான். அதிலே ஒருவர் மரியாதைக்குரிய மௌலானா மொஹானி, ஹசரத் மொஹானி அவர்களும் நந்தா அவர்களும் தான் முழு சுதந்திரத்தை முன்மொழிந்தார்கள். அப்பொழுது காந்தியடிகள் கூட அதை முழுமையாக ஏற்காத சூழ்நிலையில் 1929 தான் முழு சுதந்திர முழக்கத்தை லாகூர் மாநாட்டில் காங்கிரஸ் முன்மொழிந்தது. அதற்கு முன்பே நாங்கள் சுதந்திரத்தை முன்மொழிந்தவர்கள், மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு மக்களை வழிநடத்த வேண்டிய சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. தேசிய கொடியை கவனித்தால் பச்சை, காவி, வெள்ளை மூன்றுமே அருகருகே நெருக்கமாக இணைந்திருப்பதனால்தான் அது ஏற்றப்படுகிறது, மேலே பறக்கிறது. அது பிரிந்திருந்தால் அல்லது ஒரு வண்ணம் இல்லாமல் இருந்திருந்தால் அது தேசிய கொடியாக இருக்காது. இன்றைக்கு தேசிய கொடியை நெடுங்காலம் ஏற்றாமல் இருந்தவர்கள் தேசிய கொடியை ஒரு வண்ணத்திற்கு மாற்ற முயற்சி செய்கிறார்கள். கலாச்சார தேசியம் பேச விரும்புகிறார்கள். அதற்கு இந்தியத்தை பாதுகாப்பதற்காக, இந்தியாவினுடைய பன்மைத்தன்மையை பாதுகாப்பதற்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கவிஞர் கனிமொழி அவர்களுடைய பணியும் சேர்த்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்த உங்களுக்கு தமிழ்நாடு தன்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றது. அவர் ஜிஎஸ்டி விவாதத்திலே பேசும்பொழுது கவனிக்கும் போது மாநிலத்தினுடைய உரிமைகள் தொடர்ந்து காலில் போட்டு நசுக்கப்படுகின்றன, மாநில உரிமைகளை நீங்கள் மிதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை எடுத்து சொன்னார். சுதந்திரத்திற்கான வரையறையை அண்ணல் அம்பேத்கர் சொல்லும் பொழுது, ஃப்ரீடம் இம்ப்ளைஸ் நாட் ஓன்லி எமான்சிபேஷன் ஃப்ரம் தி பொலிட்டிக்கல் பாண்டேஜ் பட் த ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், அபாலிஷன் ஆஃப் காஸ்ட் பேரியர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரிலீஜியஸ் இன்டாலரன்ஸ் அண்ட் சோசியல் இன்யூக்விட்டிஸ் என்று சொன்னார்கள்.
அரசியல் விடுதலை மட்டுமே வெறும் விடுதலையாக இருக்க முடியாது. இந்நாட்டினுடைய செல்வ வளம் இந்நாட்டு குடிமக்களுக்கு சமமாக பகிர்ந்தளிக்கப்படுவதும், ஏற்றத்தாழ்வுகள் நீங்குவதும், மதவாத சண்டைகள் ஓய்வதும் தான் உண்மையான சுதந்திரமாக இருக்க முடியும் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சுதந்திரத்திற்கு ஒரு விளக்க உரை கொடுத்தார்கள். இன்றைக்கு மதவாதத்தின் பேரிலே நாடு இழுத்துச் செல்லப்படுகின்றது. நாட்டுக்கு செல்லாத நோட்டை சொன்னவர்கள் இன்றைக்கு மக்களையே செல்லாமல் ஆக்கி விடுவார்களோ என்று அவர் செல்லக்கூடியவராக இருக்கிறார். அண்ணல் காந்தியடிகள் விமானத்தில் பறக்கவே இல்லை என்ற தகவலை ஒரு முறை எஸ் ராமகிருஷ்ணன் சொன்னார். நம்முடைய பிரதமர் விமானத்திலிருந்து இறங்குவதே இல்லை. விமானம் போகிறது, நாட்டின் மானமும் சேர்ந்து போகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த நாட்டிலே மனிதம் எப்படி மதிக்கப்படுகின்றது என்பதை பார்க்கும் பொழுது, அகலா கடித்து கொல்லப்படுகின்றார், மாட்டிறைச்சி சாப்பிட்டார் என்று சொல்லி அவர் தன் மகனை, இந்தியாவினுடைய விமானப்படைக்கு தந்தவர், நாட்டை பாதுகாக்க மகனை தந்தவனை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை. அங்கே சங்கீத் சோமு என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய உறுப்பினர் சென்று அந்த கொலையை நியாயப்படுத்தி பேசுகின்றார். இப்பொழுது தாஜ்மஹால் வரைக்கும் வந்து விட்டார்கள். அதே சங்கீத் சோமு தாஜ்மஹால் ஒரு களங்கம், அந்த களங்கத்தை அகற்ற வேண்டும் என்று பேசுகின்றார். அதே ஷாஜஹான் கட்டிய செங்கோட்டையிலே மோடி கொடியேற்றலாமா என்ற கேள்வி இன்றைக்கு எழும்பி இருக்கின்றது. எல்லாவற்றையும் தாண்டி காந்தி முதல் கல்பூர்க்கி தொடங்கி இன்றைக்கு நம்முடைய கௌரி லங்கேஷ் வரைக்கும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாடு மௌனித்துக் கொண்டிருக்கின்றது. விவசாயிகள், தமிழக விவசாயிகள் ஒரு மாதத்துக்கு மேலாக எத்தனை வகையான நெஞ்சை உருக்கக்கூடிய போராட்டங்கள் இருக்கின்றதோ அதை ஜந்தர் மந்தரிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய பிரதமர் பார்க்க முடியவில்லை. அதை உலகம் பார்த்து கொண்டிருக்கின்றது. மனித நேயத்தை பிரதிபலிக்கும் வகையிலே, இந்த மண்ணின் பன்முகத்தன்மையை பாதுகாக்கும் வகையிலே, சுதந்திரத்தை மீட்கும் வகையிலே தொடர்ந்து நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்த சீதாராம் யெச்சூரி இன்றைக்கு மக்கள் மன்றத்திற்கு இந்த உரைகளை வந்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் வெறும் புத்தகமாக எடுக்காமல் இந்த புத்தகத்தின் கருத்துகள் ஒரு ஆயுதங்களாக பயன்பட்டு நாட்டின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக மீண்டும் ஒரு சுதந்திரத்தை போராட்டத்தை நோக்கி அணிவகுப்பதற்கு, இந்நாட்டினுடைய பன்முகத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு, எதிர்த்து கருத்து சொன்னால் நீ ஜோசப் விஜய் ஆயிற்று என்று பேசக்கூடிய அநாகரிகங்களிலிருந்து மக்களை விடுதலை செய்வதற்கு, எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிலை, எல்லோரும் இந்நாட்டு மக்கள் என்று சொன்னார்களே, அதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துவதற்கு உங்கள் கருத்துக்கள் வளம் சேர்த்திருக்கின்றன, பலம் சேர்த்திருக்கின்றன. அந்த கருத்தை நாடாளுமன்றத்திலே உச்சரித்த உங்களுக்கு தமிழகத்தின் சார்பிலே, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி.